Hi friends, welcome to our channel. Pandemic time la indha maadhiri coffee kudichom appadina romba super ah irukum. Indha coffee ku theviyana ingredients ah first sollidren. First nama 1 tablespoon ku malli mulu malli nu solvanga la so nama normala sukkumali coffee potu kudipom la andha malli da அதுக்கப்புறவு ஒரு இஞ்சி நம்ம சுக்கு காஞ்ச இஞ்சி சுக்கு சுக்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள தோலை நல்லா எடுத்துடணும். அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. இஞ்சி யூஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து தோலை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இன்க்ரீடியன்ட் வந்து சித்தரத்தை. சித்தரத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது. அதாவது நம்மளுடைய அறுத்தெடுத்துரும் அப்படின்பாங்க, சளியெல்லாம் அறுத்தெடுத்துரும் அப்படின்பாங்க. அதனால்தான் இதோட பேர் சித்தரத்தை. இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதிமதுரம் லிக்கரைஸ் அப்படின்பாங்க. ஸோ அதிமதுரத்துலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரலாகவே இதில் ஒரு ஸ்வீட் ஏஜென்ட் இருக்குது. இதோட வேர்லாம் நேச்சுரல் ஸ்வீட் அப்படின்பாங்க. இதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி நம்ம த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்கரைஸ் அதாவது அதிமதுரத்தை ஸ்கின் கேர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது வால் மிளகு. உங்ககிட்ட வால் மிளகு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மிளகு யூஸ் பண்ணலாம். பட் வால் மிளகுல மிளகை காட்டிலும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி, த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த வால் மிளகு யூஸ் பண்ணுறேன். அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து திப்பிலி. ஸோ திப்பிலி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த திப்பிலியும் ரொம்ப நல்லது த்ரோட்டுக்கு. இது எல்லாமே த்ரோட்டுக்கு நல்லது தான். பிகாஸ் இப்போ இந்த கோவிட் இதில் சொல்கிறது அதுதானே, த்ரோட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், இச்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ த்ரோட்டு நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஏலக்காய் இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட். அது போக நம்ம இனிப்புக்காண்டி கருப்பட்டி எடுத்துக்கிடுறோம். கருப்பட்டி இப்போ அதிமதுரம் சித்தரத்தை சுக்கு இந்த மூணும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடியது. அதனால இதை நம்ம ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துடணும். மிக்சிலலாம் போட முடியாது, நம்ம ஸ்டோன் இது இருக்குதுல அதில் நம்ம நல்லா இடிச்சு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு அதிமதுரம் சுக்கு சித்தரத்தை இந்த மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சு எடுத்துடலாம். இடித்ததுக்கப்புறவு மிச்ச உள்ள பொருள் அதாவது மல்லி மிளகு வால் மிளகு திப்பிலி ஏலக்காய் இதையும் போட்டு இடிச்சிட்டேன். இப்போ அதோட பவுடர். இப்போ வந்து ஃபைன் பவுடராக இல்லை, உங்களுக்கு ஃபைன் பவுடராக வேணும்னா இப்படி இடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் கருப்பட்டி போட்டு நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் குடிக்க போகிறோம். அதனால நான் இப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நம்ம டீக்கு கூட, நார்மலாக டீ போடுவோம்ல அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ வந்து நான் 4 பேருக்கு காஃபி பா போடுறேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஓரளவுக்கு லேசாக கொதிச்சு வரணும். இந்த மாதிரி லைட்டாக அதாவது தளத்தளன்னு கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக கொதிக்கும்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். இடித்து வச்சுருக்க பவுடர் எனக்கு மொத்தமாக 3 டேபிள்ஸ்பூன் வந்தது. நான் 3 டேபிள்ஸ்பூனையும் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது ரொம்ப காட்டம் அதிகம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ இருக்கிறதுல இது கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு த்ரோட்டுக்கும் நல்லா ரிலீஃப் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இதை எடுங்க. ஸோ இப்போ நம்ம 10 மினிட்ஸ் இந்த மூலிகையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அதோட சார் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கருப்பட்டி ஆட் பண்ண போகிறோம். கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம
மூடி போட்டு மூடி போட்டுடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம நல்லா சூடாக குடிச்சிடலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தினமும் இந்த காஃபியை 1 டைம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.